உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஓகே யா சரி. அக்கா, கேரளாக்கு பார்சல் அனுப்ப மொத்தம் 3 லாஜிஸ்டிக் கம்பெனி கோட்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல எதை சூஸ் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் புருஷோத்தமன் கிட்ட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஓகேக்கா. புனிதா, என்னாச்சு மாமா? கீழே விழுந்துட்டீங்களா? நீ வேற புனிதா, இதெல்லாம் அந்த கபிலன் பண்ண வேலை. வீட்டுக்கு மன்னிப்பு கேட்டாவது வேலைக்கு வர சொல்லிடுவோம் சொல்லி அவன் வீட்டுக்கு போனா அவன் நடனா என்ன வீட்டுக்குள்ளே விடல, வாசல்ல நிக்க வச்சு திட்டு என்ன மூக்குல குத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு மாமா? இப்பதான் புனிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நேரம் அவன் வீட்டுல இருந்து இங்கதான் வர்றேன் புனிதா. அவன் என்ன அடிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல, ஆனா உன்னை எவ்வளவு கேவலமா பேசினான் தெரியுமா? அப்படியா? என்ன பேசினா? அது வந்து எப்படி சொல்றது புனிதா, அந்த புனிதா பயங்கர ஹெட்வெயிட், திமிரு பிடிச்சவன், அவளாம் ஒரு பொம்பளையா, அவன் ஒரு ராட்சசி சைக்கோன்னு என்னென்னமோ சொல்றான். உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. இங்க பாரு புனிதா, அப்படிலாம் சொல்ற வேலை வச்சுக்காத, உன்னை தொலைச்சிருவன்னு சொன்னேன். அவன் உடனே ஓடி வந்து என்ன அடிச்சிட்டான் புனிதா. ஆனா நான் அவனை திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா இதுல உன் பேரு சம்பந்தப்பட்டிருக்குல்ல, அதனால உனக்கு கெட்ட பேரு வரக்கூடாதுன்னு நினைச்சு நான் கொஞ்சம் அமைதியா வந்துட்டேன். அண்ணா மாமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அம்பலவாணன் அங்கிள் அவங்க வீட்டுக்கு பேச போயிருந்தாரு. அண்ணா, அவன் உங்களை அடிச்சத பத்தி எதுவுமே சொல்லலையே. அது நான் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். அவன் என்ன அடிச்சு விரட்டிட்டு தான் இப்ப அம்பலவாணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அநேகமா அவரையும் மூக்குல குத்தி அனுப்புவான் பாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து யாரு கேப்பா? அவன் கண்டிப்பா உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வருவான், நான் அனுப்பி வைக்கிறேன். ஹலோ அம்மா. அங்கிள், எங்க இருக்கீங்க? இங்கதான்மா, கபிலன் தம்பி வீட்டுல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பையன் கண்டிப்பா வேலைக்கு வந்து சேருவான்னு கபிலனோட அப்பாவே சொல்லிட்டாருமா. அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம், நீங்க முதல்ல அங்கிருந்து கிளம்பி வாங்க. ஏம்மா என்னாச்சு? அங்கிள், அவன் ஒண்ணு நம்ம கம்பெனில வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்பி வாங்க. எதுக்குமா அந்த திடீர் முடிவு? அங்கிள், அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? வல்லவராயன் மாமா உங்களுக்கு முன்னாடி அவன் கிட்ட பேசுறதுக்காக அங்க போயிருக்காரு. அவர் வாசல்லே நிக்க வச்சு பேசி திட்டி அசிங்கப்படுத்தி அவர் மூஞ்சில வேற அடிச்சு வச்சிருக்கான். ஒரு நிமிஷம்மா, கபில இங்கதான் இருக்காரு, நான் ஸ்பீக்கர்ல போறேன், பேசுங்கம்மா. தம்பி, நீங்க வல்லவராயனை மூஞ்சில அடிச்சிங்களா? ஹலோ, என்ன ஆளாளுக்கு டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா? என் வீடு தேடி வந்து வேலைக்கும் கூப்பிடுவீங்க, அவங்க யாரையும் அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? இங்க பாருங்க, நான் வேலைக்கு வர்றது உங்க மேடம்க்கு அடியோட பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் இந்த மாதிரி கேவலமான பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ, யார் பொய் சொல்றது? என்ன என்ன உங்கள மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடிச்சதையும் அடிச்சிட்டு அத பத்தி கேட்டா கோவப்படுறீங்க? உங்களெல்லாம் வீடு தேடி வந்து வேலைக்கு கூப்பிடுறோம்ல, எங்களை சொல்லணும். ஏங்க, யாருங்க உங்களை வர சொன்னது? யார் வர சொன்னதுன்னு கேட்டேன். நான் தான் உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அதுக்கப்புறம் வரிசை ஆள அமைச்சு விட்டது நீங்க தானேங்க? பாருங்க, நானா ஒண்ணும் வரல. இவர் பெரிய இவரு, இவர் ஆள் அனுப்பி வேற கூப்பிடுறாங்க,
இது எங்க அப்பா செஞ்சது, நான் ஒண்ணு பண்ணல. யார் பண்ணா என்ன? யார் பண்ணா என்னங்க? மொத்தத்துல எல்லாரும் உங்க குடும்ப ஆளுங்க தானே? நீங்களே தேடி வருவீங்க, வேலைக்கு கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் அவனை அடிச்சா இவனை அடிச்சா என் மேல பழிய போடுவீங்க.